இஸ்ரோவின் ஜிஎஸ்எல்வி F-12 ராக்கெட் நாளை காலை 10:42 மணிக்கு ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான 27.5 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை துவங்கியது. NVS-01 என்கிற 2232 கிலோ எடை கொண்ட வழிகாட்டும் வகை செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் சுமந்து செல்ல உள்ளது. இந்த செயற்கைக்கோள் இரண்டாம் தலைமுறை தொழில்நுட்பம் கொண்ட நேவிகேஷன் செயற்கைக்கோளாகும். இந்த செயற்கைக்கோள் மூலம் நிலத்திலும் கடற்பரப்பிலும் பயணிக்கும் இடத்தையும் தொலைவையும் மிகவும் துல்லியமாக கணிக்க முடியும் என கூறப்படுகிறது. ஜிஎஸ்எல்வி வகை ராக்கெட்டின் 15வது விண்வெளி பயணம் இது என்பது சிறப்பாகும். தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோவை, சேலம், நாமக்கல், திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கார் ஓட்டுநருக்கு ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியதாக போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதித்துள்ளது. இளந்தக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவரின் அலைபேசிக்கு காரை ஓட்டி சென்றபோது தலைக்கவசம் அணியாமல் சென்றதால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கடந்த சில நாட்களாக காரை எடுத்துக்கொண்டு எங்கும் வெளியே செல்லவில்லை என்றும் வீட்டிலேயே கார் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறையினரிடம் கேட்டபோது ஒரு சில நேரங்களில் இணையதள அபராத விதிப்பில் குளறுபடிகள் ஏற்பட்டு தவறாக குறுந்தகவல்கள் வருவதாகவும் இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் நேரில் சென்று முறையிட்டு சரி செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் முதல் முறையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் படுகர், தோடர் இன மக்களின் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு மகிழ்ந்தனர். உதகையில் தற்போது கோடை சீசன் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆடிப்பாடி மகிழும் வகையில் காவல்துறை சார்பில் முதன்முறையாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. உதகை கமர்ஷியல் சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் துவக்கி வைத்தார். கோதர் மற்றும் படுகர் இன மக்கள் தங்களின் பாரம்பரிய இசை கருவிகளை இசைத்து உற்சாகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சாலையில் ஆங்காங்கே பரதநாட்டியம், தோடர் இன பெண்களின் கலாச்சார நடனம், கராட்டே, சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றன. ஸ்ட்ரீட்ன்ற ப்ரோக்ராம் நடக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எப்பவுமே சென்னையில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இது வந்து இங்கே ஊட்டியில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக நடக்குது. ஹாப்பி ஸ்ட்ரீட்னாலே எல்லாமே ஹாப்பியாக இருக்கிறாங்க, அதுதான் இதோட மீனிங். இங்கே வந்து எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கும் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஊட்டியில் நடக்கிறதுனால எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஊட்டிக்காக வந்தோம், ஊட்டி சுற்றி பார்க்கலான்னு. இங்கே ஹாப்பி ஸ்ட்ரீட் பண்ணுறாங்க, டான்ஸ் ஈவெண்ட்ஸ், அவங்களோட ட்ரைபல் டான்ஸ் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாயபிளாக இருந்துச்சு, வெதர் ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஊட்டி நாங்கள் நிறைய தடவை பார்க்க வந்திருக்கோம், ஆனால் இந்த தடவை ரொம்ப அது ஸ்பெஷலாக இருந்துச்சு. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்ற ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. நேற்று நாங்கள் வந்தோம், நிறைய இடங்கள் பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் வாங்க பாருங்கள். அமைச்சர் KN நேரு பத்திரிகையாளரே உரிமையில் பேசி மைக்கை தட்டிவிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, ஐ பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பிரமாண்டத்தை காட்டுவதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து 200 ரூபாய் டோக்கன்கள் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்துள்ளனர். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அமைச்சர் KN நேருவிடம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வருமான வரி சோதனை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் KN நேரு, நீ என்னை மட்டும் கேளு என செய்தியாளரை உரிமையில் பேசி மைக்கை தள்ளிவிட்டு சென்ற சம்பவம் செய்தியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீங்க என்ன மட்டும் கேளு.
கேரள மாநிலம் அங்கமாலி அருகே தமிழ்நாடு சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருச்சி மாவட்டத்தில் இருந்து கேரள மாநிலம் ஆலப்புழாவிற்கு சுற்றுலா சென்ற வாகனம் கரையாம்பரம்பு சந்திப்பை கடந்து செல்லும் போது கட்டுப்பாட்டை இழந்து திடீரென சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காயமடைந்த திருச்சியைச் சேர்ந்த சுதா, முத்துலட்சுமி, மகேஸ்வரி உள்ளிட்ட 10 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றி எழுத பார்ப்பதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற கட்டிடத்தில் செங்கோல் வைத்த விவகாரத்தில் மோடியும் அமித்ஷாவும் சரித்திரத்தை மாற்றி எழுத பார்ப்பதாகவும், பிரதமர் மோடி ஆட்சி ஒரு மர்மமான ஆட்சி எனவும் விமர்சனம் செய்தார். மேலும் CBSE பாடத்திட்டத்தில் தமிழை விருப்ப பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற முறையை அமல்படுத்தி மத்திய அரசு தமிழை புறக்கணிப்பதாக வேதனை தெரிவித்தார்.